ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டஸி அடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா உமன்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ், இந்த ரெண்டு டீமுக்கு இடையே நடக்க போகிற மேட்ச், ஃபிஃப்த் T20 மேட்ச்க்கான ஃபேண்டசி பிரிவு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, பிளேயர்ஸ் பேட்டிலு, ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே நம்ம பிபிஎல் மேட்ச்சுக்கு வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்கோம். இந்தியா உமன்ஸ் மேட்ச்சுக்கு நல்லாவே வின்னிங் ஸ்ட்ரைக்கில் போயிட்டுருக்கு. ஜிஎலுக்கு வந்து நல்லாவே நம்ம சேனல் கொடுக்குற டிப்ஸ் வந்து உதவுது. நிறைய யூசர்ஸ் கேட்கீங்க, லங்கா பிரீமியர் லீக் கவர் பண்ணலையா அப்படின்ட்டு. லங்கா பிரீமியர் லீக் வந்து ரொம்பவே ரிஸ்க்காக போய் தான் முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்சில் ஒரு போலர் 4 ஓவர் போட்டால் அடுத்த மேட்ச் போடுறதில்ல, டாப்பில் பேட்டிங் ஆனால் அடுத்த மேட்ச் ஆடுறதில்ல. இந்த மாதிரி வந்து ஆர்டரை மாற்றி மாற்றி அவங்க இறக்கி விடுறதுனால நமக்கு ஃபேண்டசி விளாட்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் லங்கா பிரீமியர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு பிபிஎல் ப்ளஸ் உமன்ஸ் மேட்சில் வந்து இறங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, போன மேட்ச்சுக்கான ஒரு சின்ன ரீகேப் வந்து ஜிஎலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் T20 மேட்ச்சில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க, ப்ளஸ் ரன்ஸ் வந்துச்சு. இந்த T20 மேட்ச்சில் மொத்தமே 8 விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு டீமும் சேர்த்து, ஆனால் ரன்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக ரன்ஸ் வந்து ரெண்டு மேட்ச்சுமே வந்திருக்கு. 170 ப்ளஸ் ஃபஸ்ட் மேட்ச்சும், 180 ப்ளஸ் ரெண்டு செகண்ட் மேட்ச்சில், அதாவது ஃபோர்த்து மேட்ச்சில் ரெண்டு டீமுமே அடிச்சிருந்தாங்க. அந்த வகையில் பேட்ஸ்மென்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷனில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஃபோர்த்து T20 பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நல்லா பூனையை பார்த்து விக்கெட் எடுத்திருந்தாங்க, மெகாத்த விக்கெட் எடுத்திருந்தாங்க, சூட் ஆகலை இந்த கிரவுண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் பெரிக்கு ரொம்பவே சூட் ஆகிருக்கு. வந்த ஃபஸ்ட் பாலே 6 லாங் ஆன மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு விக்கெட் போய் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் செட் பேட்ஸ்மேன் மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆனில் 6 அடித்தாங்க. அந்த வகையில் செம்ம டச்சில் இருக்காங்க. பெரிய மஸ்டாக வைஸ் கேப்டன் சார்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக விட மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. 180 கிட்ட லாஸ்ட் ரெண்டு பால் தான் தோத்தாங்கன்னே சொல்லலாம். ரிச்சாகோ சூப்பராக ஹார்ட் ஹிட்டிங் பண்ணுறாங்க எம்எஸ் தோனி மாதிரி. அந்த வகையில் பார்க்கல, ரிச்சாகோஸ் இந்த மேட்ச்சுக்கு ஒரு முக்கியமான பிக்காக இருப்பாங்க. 60% மேலே பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ஃபார்ம் இந்த ரெண்டு டீமுக்கு இடையே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆண்ட 5 மேட்ச்சில் ஆஸ்திரேலியா 3 வின்னு, ஒரு லாஸ் ஒரு ரோன்ஸ் நோ ரிசல்ட் முடிச்சிருக்காங்க. இந்தியா லாஸ்ட் ஆண்ட 5 மேட்ச்சில் 3 லாஸ் 2 வின்னு தான் முடிச்சிருக்காங்க. ஹெட் ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீமும் 29 தடவை ஆடிருக்காங்க. இந்தியா 7 தடவையும், ஆஸ்திரேலியா வந்து 21 தடவையும், ஒரு தடவை மேட்ச் வந்து ட்ராவ் ஆயிருக்கு. மேட்ச் அதாவது இந்தியாவில் வச்சு எத்தனை மேட்ச் ஆடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டீமும் சாரி இந்தியாவில் வச்சு மொத்தம் ஆடினது 11 மேட்சஸ். அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியா 2 மேட்சஸும், ஆஸ்திரேலியா 9 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா உமன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா உமன்ஸ்க்கு எதிராக ஆவரேஜாக எவ்வளோ ரன்ஸ் அடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 133 ப்ளஸ் அடிக்காங்க. அதுவே ஆஸ்திரேலியா உமன்ஸ் இந்தியாவுக்கு எதிராக எவ்வளோ அடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 150 கிட்ட அடிக்காங்க. பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த விக்கெட் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு, சம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டியூ ஃபேக்டர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து ரீசெண்டாக வின் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபரபிளாக இருக்குது. பார்க்கலாம், ரெண்டு மேட்ச் நம்ம பார்த்துருப்போம், அதை வச்சு இந்த மேட்ச்சுக்கு டீம் மேக் பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29 மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. 29 மேட்சில் 16 பேட் ஃபஸ்ட்டு, 13 பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. டை ஆனது கிடையாது. ஆவரேஜ் ஃபஸ்ட் ஸ்கோர் 180, ஒரு டீசென்டான ஸ்கோராக இருக்குது. ஸ்கோரிங் பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 150 ரெண்டு தடவையும், 150 to 169 அஞ்சு தடவையும், 170 to 189 16 தடவையும், 190 மேலே 9 தடவையும் அடிச்சிருக்காங்க. இதில் பாதி மென்ஸ் பாதி உமன்ஸ் கிரிக்கெட்டோட ரெக்கார்ட்ஸ். இந்த மேட்ச் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 170 to 180 இந்த மேட்ச்சுக்கான ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி பிடிச்சா ஒரு 150 to 160 வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸை பற்றி பார்க்கலாம். மந்த்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் 30 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஓப்பனிங் வராங்க, சேசிங்கில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க பிளேயர். ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ட்ராப் பண்ணிங்க, இனிஷியலாக பால் ஸ்விங் ஆகும். டேசி ப்ரௌன் ப்ளஸ் ஸ்விட்டு போடுறதுனால ஸ்விங்குக்கு இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. செகண்ட் பேட்டிங்னா வைஸ் கேப்டன்ஸ் கூட எலிஜிபிளான பர்சனாக இருப்பாங்க. ஷஃபாலி வர்மா இந்த சீரீஸில் 32 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காங்க, நல்ல பிக்காக இருப்பாங்க நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு மேட்ச்சில் வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஆடிதாங்க, இந்த போன மேட்ச் 4th T20 கொஞ்சம் ஸ்லோ ஆனாங்க. இருந்தாலும் வந்து ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து தான் போனாங்க. ஃபேண்டசிக்கு மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஜெமிமா ரோடிஸ் ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த சீரீஸில் கொடுத்துருக்காங்க. 7 ரன் தான் பார்க்கலாம். எல்லா மேட்சும் நம்ம எடுத்துருந்த லாஸ்ட் மேட்ச் விட எடுக்காமல் விட்டுட்டு ஒரு 40-50 ரன் வச்சு ட்ரீம் டீம் வந்து இவங்களால் நம்ம தோத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1 or 2 டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணிங்க. அடுத்து கவுரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்காங்க. அது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் 31 ஒரு நல்ல ஆவரேஜாகவே இருக்குது. வைத்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டோட்டல் அந்த சீரீஸில் 15 இருந்தாலும் 3 விக்கெட் எடுத்துருக்காங்க. போன மேட்ச் கூட ஒரு 32 ரன்ஸ் வந்து சூப்பராக ஆடினாங்க. ஒரு 26 பாலுக்கு சின்ன பொண்ணு இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மாதிரி ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் இங்கே எதிர்த்து ஆடினாங்க. நல்ல பேட்டிங் விக்கெட் அதாவது பேட்டிங்
பண்ற திறமை உள்ள பிளேயர் பார்த்து உங்க ஜிஎல் டீம்ஸ்ல பிக் பண்ணீங்க. ரிச்சா கோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல 84 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்கு. அது காரணம் என்ன பாத்தீங்கன்னா நிறைய நாட் அவுட்ல முடிச்சிருந்தாங்க. போன மேட்ச் கூட ஒரு 20 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்து தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் 400 மஸ்டா போடுறாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளான பர்சனா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போலிங்னா விக்கெட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன் இந்தியா உமன்ஸோட ஃபீல்டு செட் வந்து ரொம்பவே ஒஸ்டா இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா லெக் சைடு வந்து ஆஸ்திரேலியா உமன்ஸ் எல்லாமே டாமினேட் பண்ற பிளேயர்ஸ். அவங்களுக்கு என்ன பண்றாங்க லெக் சைடு மூணு பேர் வச்சுட்டு ஸ்கொயர் லெக்கு பின்னாடி ஃபீல்டர்ஸே இல்லை. ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக்ல யாருமே இல்லை. மிட் விக்கெட்டு ஷார்ட் மிட் விக்கெட் கண்ட்ரி லாங் ஆன் இந்த மூணு சைடு மட்டும் ஃபீல்டு விட்டுட்டு பால் ஆஃப் சைடே போடுறாங்க. அவங்க விலைக்கு விலைக்கு லெக் சைடே அடிக்காங்க. இந்த மாதிரி தான் ஸ்கோர்ஸை ஒஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஒஸ்ட்டு ஃபீல்டு செட்னால தான் ரன்ஸ் இந்தியா கொடுக்காங்கிறது நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதை மாற்றினாங்கன்னா இந்தியா உமன்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணலாம். தீப்தி சர்மா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹெட் கெட்டில் 31 இந்த சீரீஸில் 5 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஹெட் கெட்டில் 28 ரன் ஆவரேஜ் 11 விக்கெட் எடுத்துருக்காங்க. ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் கெட்டில் 5 விக்கெட் எடுத்துருக்காங்க. போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் 3 ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க. ரேணுகா சிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போலிங் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்க பிளேயர். 400 மஸ்டாக போடுறாங்க. எஸ்எல் டீமுக்கு மஸ்ட் பிக் ஜிஎல்லாம் ட்ராப் பண்ணிட்டு கூட பிளே பண்ணலாம். இந்த மேட்ச் ராஜேஸ்வரி கேக்வாட் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அப்படி அது வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஜிஎலுக்கு மஸ்டாக பிக் பண்ணிங்க. எஸ்எல் கூட 102 எஸ்எல் கூட நீங்கள் பிக் பண்ணலாம். ஏன்னா 4 ஓவர் கொடுப்பாங்க. இந்த மேட்ச் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பாங்க ராஜேஸ்வரி கேக்வாட் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ சர்வானி 4 ஓவர் போட்டிருந்தாங்க. இந்த சீரீஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் கூட நல்லா ஸ்விங் பண்ணாங்க. ஆனால் ஃபீல்டு செட் தான், அதே ஒரு ஃபீல்டு செட் தான். நல்லா ஸ்விங் பண்ணி 2 டாட் பால், ஃபீல்டு செட் மிஸ்டேக்கில் ஒரு 4, அவ்வளோதான். கான்ஃபிடன்ஸ் லோ ஆயிடுது, பால் வந்து தப்பாக விழுது, ரன்ஸ் போகுது. இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட்லேருந்து 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம். அலிசா ஹீலி போன மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி, 3 தான் கீப்பர் பண்ணாங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 43 ஆவரேஜ், ஹெட் கெட்டில் 30 ஆவரேஜ், ஒரு டீசெண்டான ஆப்ஷனாக இருப்பாங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ப்ளஸ் ஓப்பனிங். இந்த மேட்ச் இவங்க தான் ஆடுறாங்களா இவங்களுக்கு பதிலாக, இல்லைனா லிச் ஃபீல்டுன்னு ஒரு பிளேயர் இருக்காங்க அவங்க உள்ளே வந்துட்டு கார்ட்னர் கேப்டன்ஷிப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெத்து 3 இந்த சீரீஸில் 87 ஆவரேஜ், ஹெட் கெட்டு 46 ஆவரேஜ். போன மேட்ச் தான் ஃப்ளாப் ஆயிருந்தாங்க. இந்த மேட்ச் இருந்தாலும் ஹை பர்சன்டேஜ் பிக்கில் தான் இருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டனையும் மஸ்டாக பிக் பண்ணிங்க. ஜிஎல்னாலும் சரி எஸ்எல்னாலும் சரி 1 or 2 ஜிஎல் ட்ரீம்ஸ்லேயே வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறோம்னா இவங்க இனிஷியலாக ரெண்டாவது டீம்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ டாட் எடுத்தாங்க. அப்புறம் 1-2 லூஸ் மூட்டிஸ் கிடஞ்ச உடனே செட்டாக 81 கன்வெர்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அதாவது 4th T20 அது நடக்கலை. 7 balls for 2 runs அடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் வந்து தீப்தி சர்மாட்ட யோசிச்சு ஹர்மன் பிரீத் கவுர் வந்து கொடுத்து அவங்க நல்லா இழுத்து பாலை போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு ஜி டீம்ஸ் மேக் பண்ணிங்க. அடுத்து மெக்கார்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டுக்கு இன்னும் அவங்க சூட்டபிள் ஆகலை. ஏன்னா தான் T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன் இருந்தாலும் இந்த கிரவுண்டுக்கு வந்து அவங்க இன்னும் சூட்டபிள் ஆகலை. நாளைக்கு மேட்ச்சில் ஜிஎலுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. பர்சன்டேஜ் லோ ஆயிட்டாங்க. ஹெட் இந்த சீரீஸ்ல 67 ஆவரேஜ், ஹெட் கெட்ல 40 ஆவரேஜ், மஸ்ட் பிக்கா இருக்காங்க. அடுத்து எல்சி பெரிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 97 ஆவரேஜ் பிளஸ் 2 விக்கெட் இந்த சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போல் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாங்க. மூணாவது T20 75 ரன் அடிச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 72 வேற லெவல்ல அடிக்காங்க. 94 ஆவரேஜ். இன்னைக்கு மேட்ச் அதாவது நாளைக்கு நடக்க போற மேட்சுக்கு மஸ்ட் பிக்கா இருக்காங்க. கார்னரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து எலிஜிபிளான பர்சன் சொல்லியிருந்தேன். போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு 50+ ரன்ஸ் அடிச்சு ஒரு 2 விக்கெட் எடுத்து கேப்டன்ஷிப் வந்துட்டாங்க. 10 ரன் ஹெட் இந்த சீரீஸ்ல ஆவரேஜ், 5 விக்கெட் எடுத்துக்காங்க. ஹெட் ஹெட்லி 16 ரன் ஆவரேஜ் இருக்கு. 2 down பேட்டிங் வேற இறக்கி கொடுத்தாங்க. அந்த வகையில் மஸ்ட் பிக் ஆகியிருக்காங்க. ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47 ரன் ஆவரேஜ் வேற லெவலில் வந்தவொடனே ஆண்ட்ரே ரசல் மாதிரி அடிக்கங்க. எங்கே போட்டாலும் லெக் சைடு 6-4 தான். எல்லாம் அந்த பெரியும் ஹாரிஸும் சேர்ந்து இந்திய டீமை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்க்கல ஜிஎல் டீமுக்கு ட்ரை பண்ணுங்க. எஸ்எல் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். ஆனபிள் செதர்லண்டை பொறுத்த வரைக்கும் 2 or 3 போடுறாங்க. விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்கி ஜிஎல்லாம் வந்து ட்ரை பண்ணிங்க. கேப்டன் ஒன்று கொடுக்க வேண்டாம். கிரஹாம் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் நல்லா அடி வாங்கினாங்க. செகண்ட் T20 எடுத்துருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தாங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் இவங்க தான் ஆடுறாங்களா இல்லை வேறு பிளேயர்ஸ் அதாவது கேரிங்கில் பிளேயர்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஏன்னா இது ஃபார்மாலிட்டிக்கு நடக்கிற மேட்சஸ்ங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து அலனா கிங் போன மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. நம்ம கூட சொல்லியிருந்தால் செகண்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு அலனா கிங் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. அடுத்து மேகன் ஷூட்டு இந்த சீரீஸில் விக்கெட்டே கிடைக்கல. மேகன் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட்டு சீரீஸாக தான் இது வரைக்கும் இவங்க ரெக்கார்ட்லேயே இது அமைஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி நம்பர் 1 பவுலர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுக்க போலும் எல்லா டீம் போடையும். ஆனால் இந்தியா கூட இந்தியா கிரவுண்டில் வச்சு முடியல. ஹெட் கெட்டில் கூட ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் 4 மேட்ச் சேர்ந்து கிட்டத்தட்ட 16 ஓவர் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான். டேஷி ப்ரௌனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் 4 ஓவர் போடுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த சீரீஸில். மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. நாளைக்கு மேட்ச்சில் ஸ்விங் பண்ணுறது
அதனால மந்தனா விக்கெட் இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆப்ஷன்ல மூணு இருக்காங்க, பெரி இருக்காங்க, தீப்தி சர்மா, இந்த மூணு பேர் வந்து சேஃப் ஆப்ஷன்ல இருக்காங்க. மூணே பாத்தீங்கன்னா 15% கேப்டன், 10% வைஸ் கேப்டன். இவங்க லாண்டாலும் தான் ஆடலாம், ஓப்பனிங் வேற யாரு கூட மாத்தி கூட விடலாம், பார்த்து மேக் பண்ணிக்கோங்க. பெரிய பொறுத்த வரைக்கும் 35% கேப்டன், 16% வைஸ் கேப்டன். தீப்தி சர்மா 9% கேப்டன், 20% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து இவங்க தீப்தி சர்மா கேப்டனாக வாய்ப்பு நிறையவே இருக்கு. கார்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% கேப்டன், 18% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. மந்தனா எஸ்கே நான் கொடுத்துருக்கேன். இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணால் மந்தனா 6% கேப்டன், 6% வைஸ் கேப்டன் கொடுங்க, மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. ஹர்மன் பிரீத் கவுர் ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங் சரி ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பாங்க. இப்போ பேஸ் டீம் பார்க்கலாம். பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலிசா ஹீலி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ரிச்சா கோஸ், மூனே கவுர், சஃபாலி வர்மா, எல்சி பெர்ரி, தீப்தி சர்மா, கார்ட்னர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஷுட்டு, அலனா கிங்கு, டேசி ப்ரோன். என்னடா இந்தியா போலர்ஸே இல்லைன்னு பார்க்குறீங்க, இந்தியன் போலர்ஸ் வந்து விக்கெட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் போலர்ஸே 1-2 விக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி சான்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் அவங்கள்ட்டே நம்ம சேஃபாக போயிடலாம். இது வந்து டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜிஎல் வின்னிங் டிப்ஸ் அதாவது ஜிஎல் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிங்க, நிறைய வீடியோஸ் சொல்லிட்டு இருக்கேன். மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.